இன்னைக்கு பாவக்காய் புளிக்குழம்பு செய்ய போறோம். ஒரு கடாயில எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சினு கடுகு போட்டுக்கலாம். வெண்ணெயும் போட்டுக்கலாம். கடுகு ஜீரகம் வெந்தயம் பொருந்தனி ஜீரகம் கடைசி சேர்த்துங்க. பாவக்காய எண்ணெயில வதக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கிங்க. தேவையான அளவு பழுத்து சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே வெங்காயம் பாவக்காய் நல்லா வதங்கின பிறகு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா எண்ணெயில் அரைக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். பாவக்காய் நல்லா காய் வெந்துடுறது. நம்ம புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு பொதி வரும். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்குங்க. தேங்காய் ஜீரகம் இது ரெண்டையும் அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். ஜீரகம் வெங்காயம் தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையானது வெண்ணெய் சேர்த்துக்கலாம். பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, பாவக்காய் குழம்பு புளி குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பாவக்காயை அரைஞ்சிக்கிங்க. அப்போ தான் கசப்புத்தன்மை அதிகம் இல்லாமல் இருக்கும். இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.